சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் மத்திய அமைப்புகளால் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் உள்ளதாக நிலவிய அச்சத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநரை சந்தித்து போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு எதிராக 7 பக்க புகார் மனுவினை அளித்தனர். இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய உளவுத்துறை, புலனாய்வு, சட்ட அமலாக்க அமைப்புகள் சர்வதேச கடத்தல் கும்பலை பிடிக்கும் நடவடிக்கையில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர்களை கண்டறிந்துள்ளதாகவும் போதைப் பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களும் பெற்றோரும் போதைப் பொருளுக்கு எதிராக எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். போதைப் பொருள் சலனங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டுமென இளைஞர்களுக்கு ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.